நெருங்குவதால் ஒவ்வொரு இடத்திலும் குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு அனைத்து இடங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் துறையினுடைய அதிகாரிகள் அழைத்து பேசி எந்தெந்த இடத்தில் எவ்வளவு குடிநீர் தந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதாவது பற்றாக்குறை இருக்கிறதா என்பதை கேட்டறிந்து அப்படி ஒரு சில இடங்களிலே இருக்கிற நம்ம குழாய்கள் பழுதுபட்டிருக்கிற இடங்களை குழாய்களை பழுது நீக்கவும் மோட்டார் புதிதாக அமைக்க வேண்டிய இடத்துல மோட்டாரை அமைக்கவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவதற்கு உரிய கூட்டமாக இது கூட்டம் நடத்தப்பட்டது. அனைத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் விரிவாக விவாதிக்கப்பட்டு எந்தெந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அனைத்து இடங்களிலும் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். வேறு ஏதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எம்எல்ஏ கொடுத்துருக்கிறோம், மொத்தம் சென்னையை பொறுத்த வரைக்கும் 1040 எம்எல்டி தினம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1040 எம்எல்டி இப்போ புதுசாக வந்து 150 எம்எல்டி இப்போ சேர்ந்துருக்குது. இந்த 150 எம்எல்டி சேர்ந்தாலும் இப்போ கொஞ்சம் வெளியில் வெயில் காலங்கிறதுனால இயற்கையிலேருந்து வர தண்ணீர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதை இந்த 150 எம்எல்டி மூலம் வச்சு புதிய குழாய்கள்லாம் பதிச்சு பல இடங்களில் எந்த இடத்துலையும் தண்ணீர் தட்டுப்பாடு வராமல் செய்வதற்கு எல்லா வேலையும் முடிச்சு தண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இல்லை இப்போ வடதனை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணியில் வந்து தொடர்ந்து ஒரே ஒரு பெரிய திட்டம் வந்தே வந்துட்டு இந்த கழிவு கலந்து வர்றதுனால சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட அந்த நிறைய பேர் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிஎம்டபிள்யூலேருந்து கடந்த ஆண்டு 1000 கோடி கொடுத்தாங்க. அந்த 1000 கோடியில் 500 கோடி மெட்ரோ வாட்டர் கொடுத்துருக்காங்க, 150 கோடி மாநகராட்சி கொடுத்துருக்குறாங்க கடந்த ஆண்டு கொடுத்தது. இந்த ஆண்டு 950 கோடி வட சென்னையில் இருக்கிற குழாய்களை மாற்றுவதற்காக நிதிக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எந்தெந்த இடத்தில் தேவையோ அந்த பணி தொடங்கும். போனி சென்னை போகிறது பல இடங்களில் எல்லா இடத்துலையும் ஓன் சோர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிற இடத்துல எடுக்கிறோம். ஏரியிலேருந்து நம்முடைய ஆற்று படுகையிலேருந்து எடுக்கிற இடம்லாம் தண்ணி இருக்குது, எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய கணக்கு எப்படி போகணுன்னா இந்த கோடைக்காலம் முழுவதும் கணக்கு பார்க்குறோம், எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சு. இல்லை வாய்ப்பு இல்லை, பற்றாக்குறை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்ணி வந்து இப்போ புதுசாக கோவையில் வந்து 170 எம்எல்டி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோம், திருப்பூரில் 190 எம்எல்டி ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், சென்னையில் 150 எம்எல்டி ஆரம்பிச்சிட்டோம், இப்போ மதுரையில் 170 எம்எல்டிக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். அது முடிகிற தருவாயில் இருக்குது. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது தேவைப்படலாம் திட்டங்களை நிறைவேற்றி ஒத்து திறந்துட்டோம். அதனால் ஒன்றும் வாய்ப்பு தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு வீராணத்துலேருந்து வர தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கா, அவங்க காவேரியிலேருந்து தண்ணி வரல, அதுக்காக தான் இந்த 150 எம்எல்டி இதை கொடுத்துட்டோம். வேறு ஒரு இடத்துலையும் பார்த்தா எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கு. சரியாக தேவைப்பட்டால் எடுத்துக்குவோம், அந்த தேவைப்பட்டால் அந்த கல்குவாரியை வெடுப்போம், அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றணும் அதெல்லாம் எடுப்போம். அது மட்டும் இல்லை, இந்த திரிசூலத்துலேருந்து இப்போ புதுசாக போட்டிருக்கோம், திரிசூலத்தில் 5 எம்எல்டி ஒன்று போட்டிருக்கோம். இந்த சைடு புதுசாக போடுறதுக்குள்ள எஸ்டிமேட்டு பேசிட்ட இடத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. ஏன்னா எந்தெந்த இடத்துல அங்கங்கே தண்ணீர் எங்கே இருக்கிறதோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலாம் டிபிஆர் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பெரிய மாவட்டங்கள் தான் இப்போ சொல்லிட்டேன் எல்லா இடத்துலையும் ஒன்றும் இல்லை, எல்லாமே நடந்து 100 ரெட்ரோபிட்டிங் வந்து குழாய்கள் பதிக்கிற இடம் கிட்டத்தட்ட 117 இடங்களை ஆரம்பித்தோம், அதில் 70-80 இடம் முடிஞ்சிருச்சு, தொடர்ந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஏங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.